கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வர 25 பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரப்போது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எலைபாஸ் வந்து வர போகிறது. நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு M10 வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தரப்போறாங்க, ஒரு சூப்பரான M10 ரொம்ப நாள் கழிச்சு ஒரு M10 ஸ்கின் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இது சொன்ன மணிக்கு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து சர்வர் வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்து அப்டேட் பண்ணிக்காங்க, அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஸி ராயல் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கடா ஜெஸி ராயல் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஸி ராயல் பற்றின ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. இன்னும் நிறைய அப்டேட்லாம் இருக்குது, எல்லா அப்டேட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே சூப்பரான அப்டேட், எல்லா அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சு தான் போவீங்க. நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கு அப்படின்னா பிடிச்சிருந்தா மட்டும் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் பார்த்தீங்கன்னா 2000 லைக் தான் டார்கெட். வாங்க வீடியோக்கு போய்ட்டு எல்லா அப்டேட்டையும் பார்ப்போம். ஃபஸ்ட் அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான டுடே நைட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மோகோ ஸ்டோரி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க, அதுக்கான ஆஃபிஷியல் பேனர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 23 ஸ்டார்ட் ஆகும் நாளையிலேருந்து, இன்றைக்கி நைட்டு கூட வந்துடும், நீங்கள் நைட் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து வந்துடும். இந்த மோகோ ஸ்டோரி ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பண்டில் வந்து வைக்க போறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான் வைக்க போறாங்க. பண்டில் பொறுத்தளவு டீசெண்டான பண்டில், நம்ம டைமண்ட் கொடுத்து எடுக்கிற மணிக்கு ஒரு பண்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு தெரியல. இது வந்து கிராண்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐட்டம் தான் செலக்ட் பண்ணி கிராண்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வச்சிருப்பாங்க. 6லேருந்து 1 செலக்ட் பண்ண முடியும். அந்த ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் கண்டிப்பாக எல்லாமே செலக்ட் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை, ஏன்னா அந்த பண்டில் நல்லா வச்சிருப்பாங்க. மீதி இருக்க பண்டில் வருமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக வராது. இது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சர்வரில் நான் ரெக்கார்ட் பண்ணது, ஆனால் இன்றைக்கி நைட் வந்து இந்த நம்மளோட சர்வருக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தாம்சங்கன் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. இந்த தாம்சங்கன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேடவில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு பதிலாக நார்மலில் பார்த்தீங்கன்னா போனஸ் ரிவார்டு வந்துட்டு வேறு எதாவது இருக்கலாம். நம்ம வந்து ரெண்டுலேயுமே ஒவ்வொன்றும் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்துடும் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து நம்ம 9 டைமண்ட் ஸ்பின் பண்ணுற மணிக்கு ஒரு ஈவெண்ட்டை தனி ஒரு ஈவெண்ட் மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம செலக்ட் பண்ணி தான் பண்ண முடியும். கிராண்ட் ப்ரைஸ் என்ன நார்மல் ப்ரைஸ் என்ன அப்படி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட் 19 டைமண்ட் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்கிற மணிக்கு இருக்கும். என்னை பார்த்தாலும் பண்டில் வந்து கொடுக்க டைமண்ட்க்கு ஒர்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்னை பார்த்தாலும் நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு பண்டில் தான். ஜெஸ்ஸி ராயல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லிட்டேங்க, பட் நம்மளோட சர்வரை தவிர்த்து மற்ற எல்லா சர்வருக்குமே வந்து நம்மளோட சேனலுமே நம்மளோட வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அப்டேட் பண்ண ஜெர்சிஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரேசில் அப்படிங்கிற ஜெர்சி ஒரு 3 ஜெர்சி விட்டாங்க. இந்த பிரேசில் ஜெர்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு OB 30 வந்தது. அப்புறம் 31 பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெர்சிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நான் அந்த ஒரு 3 ஜெர்சி நான் சொன்னது எப்போ அப்படின்னா ஒரு 6-5 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனால் பட் இன்ன வரைக்கும் நம்மளோட சர்வருக்கு வந்து வரல. என்ன ரீசன் தெரியல, எதனால டிலே பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் மற்ற சர்வருக்குலாம் எல்லாத்துக்கும் வந்துச்சு. பிரேசில் சர்வர், தாய்லாந்து சர்வர், இந்தோனேஷியா சர்வர், எல்லா சர்வருமே நானுமே பார்த்துட்டேன். பாகிஸ்தான் சர்வர் கூட பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஜெர்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேசில் அப்படிங்கிற ஜெர்சி 3 ஜெர்சியுமே ஓரளவு நல்ல டீசெண்டான ஜெர்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்டேட் பண்ணாங்க. இந்த பிரேசில் ஜெர்சி தவிர்த்து பார்த்தீங்கன்னா 2 கலராக இருக்குது. அப்புறம் இந்த பார்டர் போட்டிருக்குது, இந்த கோடு கடை போட்டிருக்கு, அந்த ஜெர்சிலாம் வந்து அப்டேட் பண்ணாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வரல. எப்போ வரப்போ அப்படிங்கிற நியூஸும் வந்து கிடைக்கல. நேற்று அப்டேட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு M10 பற்றி பேசினோம். அந்த M10 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் வந்துட்டு அதை ஃப்ரீயாக கொடுக்க வந்து அப்டேட்டே பண்ணிட்டாங்க. 2-3 ட்ரெஸ் வந்து வச்சிருக்கானுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு M10 வேறு வச்சிருக்காங்க. இது 3லேருந்து 1 செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட பவர் என்ன அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிங்கிள் ரேஞ்சு, சிங்கிள் ஆர்மர் பென்ட்ரேஷன், மைனஸ்லுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அக்யூரேசி மட்டும்தான். ஒரு சூப்பரான தரமான கன் கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா தாய்லாந்து சர்வர் எல்லாமே சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம சர்வருக்கு மேபி வரக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சூப்பரான கன் இது இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஐட்டத்தில் வந்து ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணுற மணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிராஃப்ட் அண்ட் ரூம் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ வேணால் அன்லிமிட்டாக கிரியேட் பண்ணிக்கோங்க. எதுவுமே கேட்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், வெறும் 2 மணி நேரத்துக்கு மட்டும்தான். அந்த மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சர்வருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபினிட்டி கிராஃப்ட் அண்ட் ரூம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டு இந்த ஒரு ரூம் கார்டு வந்துட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்படிங்கிற சிம்பிள் வேறு போட்டிருக்கும். நம்ம 2 மணி நேரத்துக்கு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. சில சர்வரில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த எந்த அளவு உண்மை தரல. எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஃபினிட்டி ரூம் கார்டு நம்ம ஜஸ்ட் கிளைம் பண்ணுற மணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேசல் சர்வரில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து வெட்டினம் 20 மணிக்கு நிறைய சர்வர் நானே பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சர்வர்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம சர்வருக்கு எப்போ வரப்போது அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு சூப்பரான கான்செப்ட் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நேற்று நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா M1 88 டபுள் ஷாட்கனோட இன்குபேட்டர் ஸ்கின்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்சர் கண்ணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்ன வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் இருக்குது. மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ செக் பண்ணி டைம் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க தாராளமாக. ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர் அப்படின்னா நானே நிறைய யூடியூபர்ஸ் அப்புறம் நீங்கள் எல்லாமே பேசிட்டே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் காதில் வந்து வெளியே பண்ண தெரியல. கரீனா வந்து நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சர்வருக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஐட்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தோனேஷியா சர்வருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஐட்டமும் வாங்கி தள்ளியிருக்கானுங்க, வாழ வேலையும் தள்ளியிருக்கானுங்க. இந்த ஒரு 6 பேக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்குது. நான் அப்படியே 1 பை 1 காமிக்கிறேமே. இப்போ நீங்கள் பார்த்துக்க பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சர்வர் மேபி உங்களோட இந்தோனேஷியா சர்வர் ஐடி இருந்துச்சு நீங்கள் போய் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய வவுச்சர் தந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எட்டி பெட்டோட ஸ்கின்னு அப்புறம் வந்துட்டு எமௌண்ட் தந்திருக்காங்க. எட்டி பெட்டோட ஸ்கின் வந்து ஒரு பச்சை கலர் ஸ்கின் தந்திருக்காங்க. வெப்பன்றால் வச்சுரு, டைமண்ட்ரல் வச்சுரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷூ வேறு தந்திருக்காங்க. ஷூன்னு சொல்ல முடியாது, ஒரு செப்பல் வேறு தந்திருக்காங்க. இன்குபேட்டர் வச்சு வேறு தந்திருக்காங்க. வேறு என்னெல்லாம் தந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கேலண்டரே விட்டுட்டானுங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து தந்திருக்கோம்ப்பா தர போகிறோம் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த ஒரு பேக் பேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப் அப் ரோட வந்து அப்டேட் பண்ணாங்க. பட் இந்த சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே முழுக்க முழுக்க தந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் கொடுத்துருக்காங்க, இந்த பெட்டு ஸ்கின் நான் சொன்னேன் பச்சை கலரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குதிரைலாம் அந்த லூட் பாக்ஸ் நமக்கு வரவே இல்லை. பட் வந்து இந்த சர்வருக்கு ஃப்ரீயாக தந்துட்டாங்க. அந்த ஆல்பின் மேப் வந்து புதுசாக விட்டனால உங்களுக்கு வந்து ஒரு
கேலண்டர் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை வந்து வாரி வழங்கி தட்டானுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வ் அப்படின்னு நம்ம வந்து நார்மலாக பேசிகிட்டே இருக்கும் தவிர மற்றபடி அதில் வந்து ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு சார் இந்த ஒரு கிளிப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஷேர் பண்ணிட்டேன். இது நான் வந்து கரெக்டாக பேசியிருக்கேன்னா பேசலை அப்படிங்கிறது தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது. ஜனவரி 25 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வுக்கு வந்துட்டு 90% அப்படிங்கிற ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து வரப்போது. அந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஐட்டம் வந்து இருக்க போதும். அதில் வந்து இலைப்பாஸ் இருக்குமா இருக்காது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இப்போ வந்து லீக்கர்ஸ்லேருந்து ஒரு வீடியோ கிடச்சிருக்கு. இலைப்பாஸ் இருக்கிற மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோலையும் சொல்லிட்டாங்க. நிறைய கிராண்ட் ப்ரைஸு, 2 பண்டில், அப்புறம் பார்த்தி அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ஒரு எலைட் பாஸு, டைமண்ட்ரல் வச்சு, இன்குபேட்டர் வச்சு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது கேரக்டர் வர வச்சிருக்காங்க. அப்புறம் பெட்டி ஸ்கின் அப்படி இப்படின்னு நிறைய வச்சிருக்கானுங்க. அப்புறம் வந்து நிறைய வந்து கிரேட் பாக்ஸ் வச்சிருக்கானுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இத்து போன ஐட்டம் எஃப்எஃப் டோக்கனு, அப்புறம் வந்து கோல்ட் ராயில் வச்சிருக்கோம், ஃபிராக்மெண்ட்லாம் வச்சிருக்காங்க. சைடில் வந்து நம்ம ஸ்பின் பண்ணுறதுக்கு ஏற்ற வந்து இந்த ஃப்ரீ வர்த்தருவாங்க. இது யார் கேட்டா, ஏன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ராயில் வச்சு ஸ்பின் பண்ண அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிடும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 தான் டிஸ்கவுண்ட் இருக்கும். 3 டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி உங்களுக்கு வந்து எது வேணால் கிடைக்கலாம். 70, 80, 90 அப்படி இல்லைனா 60, 80, 90 இந்த மணிக்கு 3 வச்சிருப்பாங்க. இந்த 3லேருந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லாட்டா சில பேருக்கு பார்த்து அப்படின்னா 60 கிடைக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு 80 கிடைக்கலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி கிடைக்கும். தவிர இஷ்யூ அப்படிங்கிற மணிக்கு நம்ம ஸ்பின் பண்ணிட்டு இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு லீக்கர்ஸில் வந்து லீக் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு இலைப்பாஸ் இருக்குது அப்படின்ற மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. நானுமே உங்களுக்கு கண்ணு முன்னாடி இந்த வீடியோ காமிச்சிட்டு அந்த 2 மண்டலுமே நம்மளோட சர்வருக்கு வர போகிற 2 மண்டல் தான். வேறு எந்த ஒரு சர்வர்லேருந்து நம்ம எழுந்து எடுத்து போடலை. நம்ம சர்வருக்கு இப்படி சொல்லிட்டாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக் சைடில் போகிற மணிக்கு வந்துட்டு ஒரு பண்டல் நமக்கு ஃப்ரீயாக தந்தாங்க. அதே மணிக்கு இருக்க பண்டல் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய பண்டல் வந்து அப்டேட் பண்ணிக்காங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த மண்டலும் இந்த மண்டல் ஒரே மணி தரலாம். பட் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் கலர் லென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக் எதுவுமே சேர்க்கல. தொப்பியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிக்கணும். தொப்பியில் இருக்க கலர் என்ன அப்படின்னா ரெட் அண்ட் இது பார்த்தீங்கன்னா எல்லோ பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மணிக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தரமாக பண்ணிட்டானுங்க. அந்த பண்டலை பார்க்கும்போது எனக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஷூ சூப்பராக இருக்குது. ஷூ பார்த்தீங்கன்னா உண்மையில் சொல்ல போனால் செம்மையாக இருக்குது. ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு வெபிவெண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த லக்கிராயிலே வந்துட்டு இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் அது இதுன்னு வந்து அப்டேட் பண்ணி போட்டுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெபிவெண்ட்டில் வந்து இப்போ வந்துட்டு இந்த மணிக்கு ட்ரெஸ்ஸஸ் இந்த மணி நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதே கிடையாது. என்ன ரீசன் அப்படி தெரியல, கம்மியான டைமண்ட் ஆகுதா. ஏன்னா லக்கிராயில் வந்து அப்டேட் பண்ணுற எல்லாமே வந்து அதிக டைமண்ட் கொடுக்க முடியும் தான் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு பண்டலுக்கான ரேட்டிங் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? நான் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கொடுக்க போகிறேன். என்னோட ரேட்டிங் பார்த்தாலும் 10க்கு 10. இது என்னோட தனிப்பாட்ட ஒப்பீனியன்னு 10க்கு 10 ரேட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பண்டில் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது மணிக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து தாராளமாக கீழே ரேட்டிங் தரலாம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு, எந்த அப்டேட்ல வந்து டவுட் இருக்கு ப்ரோ, இந்த அப்டேட்ல வந்து என்ன ப்ரோ சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து புரியல ப்ரோ அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன், ஹார்ட்டும் கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சா மட்டும் கீழே வந்து தாராளமாக கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைக் பண்ணி டார்கெட் வச்சிருக்கேன். இன்றைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எஃபிஎலோட ரெடீம் கோட் இருக்குது. எஃப்எஃபிஎலோட ட்ரீம் டீம் பார்த்தீங்கன்னா நம்மளோட செலக்ட் பண்ணுற மணிக்கு நான் வந்து ஒரு மதியானம் வந்து ஒரு 2 மணி இல்லை 1 மணிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. பிதிக்கு பாய் பாய்.